இந்த மாதிரி கூட பிசிபில்லா பாத், அதாவது சாம்பார் சாதம் இந்த மாதிரி கூட செய்யலாம். ஒரு மசாலா சொல்கிறேன், நீங்கள் சாம்பார் சாதம் எப்படி செய்வீங்க அது செஞ்சுருங்க. இந்த மசாலாவை போட்டாவே போதும், அதோடய டேஸ்ட்டு கிடச்சிடும். கொடமிளகாய் கண்டிப்பாக சேர்த்துங்க, சின்ன வெங்காயம் சேர்த்துங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். மசாலா என்னென்னா, இப்போ 100 கிராம் தனியா எடுக்கிறீங்கன்னா 50 கிராம் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் வந்து ஜீரகம், கொஞ்சமாக 1/4 ஸ்பூன் வந்து வெந்தயம். இதை தனித்தனியாக வறுத்துட்டு ஒன்றாவே பவுடர் பண்ணி வச்சுங்க. தேங்காய் இருக்குல்ல, அதையும் ஒரு 2 மூடி இல்லை ஒரு தேங்காய் அந்த அளவில் திருவிட்டு, தேங்காய் திருவிட்டு அதையும் நல்லா எண்ணெயே இல்லாமல் நல்லா வறுத்து, அதை கொஞ்சம் கலர் வரும்படி அளவுக்கு நல்லா வறுத்துக்குங்க. இல்லைன்னா ஒரு குழிக்கரண்டி அளவு கூட எண்ணெய் போட்டிங்கன்னா சீக்கிரமாக ஆகும். அதுக்கப்புறமா வடிகட்டிட்டு ஒரு 1/2 டே விட்டுட்டிங்கன்னா அது நல்லா காஞ்சிரும். அதையும் இப்போ நான் சொன்னேன், அந்த தனியா, கடலைப்பருப்பு, மிளகு, ஜீரகம், இது எல்லாத்தையும் ஒன்றாவே போட்டு நல்லா பவுடர் பண்ணி வச்சுங்க. சாம்பார் செஞ்சு, சாம்பார் சாதம் அதாவது சாதம் தனியாக வடிச்சிடுறீங்க கொல கொலன்னு, சாம்பாரை நல்லா திக்காக பண்ணிடுங்க, ரெண்டுத்தையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். கொடமிளகாயும் அதுலேயும் போட்டு நல்லா சமைச்சிருங்க அந்த சாம்பார் வைக்கும் போதே. இந்த மசாலா நான் சொன்னேன், இதை மட்டும் லாஸ்ட்டாக தூவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொதி விட்டுருங்க. இறக்கும் போது நெய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, கொஞ்சமாக பெருங்காயத்தூள், அவ்வளோ சுவையாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.